நுண்ணுயிர்கள், ரொம்ப சின்னது அப்படின்னா வைரஸ் அதோட சின்னது இருக்குது, அது உயிர் சொல்ல முடியாது. அசுமா ஒரு புரோட்டீன் அது பேர் வரும் சொல்கிறேன். வைரஸ் வந்து உயிர் உள்ளதும் அல்ல உயிர் அற்றதும் அல்ல. அம்மாவா முன்னாடி பார்த்துருப்போம், நம்ம வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும்பொழுது அதுக்கு உயிர் இருக்காது, உள்ளுக்குள்ளே போயிட்டா உயிர் வந்துடும். எது உள்ளே போயிட்டா? செல்லுக்குள்ளே போயிட்டா. வைரஸ் வந்து பாக்டீரியாவே கொல்லும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வைரஸ் பாக்டீரியா பங்கை அவங்களே கொண்டு போடும். ஆமாம், அப்போ வெளியில் இருக்கும் பொழுது அதுக்கு உயிர் இருக்காது, ஒரு செல்லுக்குள்ளே போயிட்டால் உயிர் வந்துடும். உயிர் வர்றதுனா எப்படி? அந்த செல்லில் உள்ள சாப்பாடெலாம் சாப்பிட்டு ஒரு குட்டி போட ஆரம்பிச்சிருவார். பார்த்துருப்போம், உயிர் உள்ளதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் ஒரே வித்தியாசம்தான். எது ஒன்று அதை மாதிரியே இன்னொன்று உற்பத்தி பண்ணுதோ அது வந்து உயிர் உள்ளது, உற்பத்தி பண்ண முடியாது உயிர் அற்றது. அப்போ அந்த பாக்டீரியா அந்த வளிமண்டலத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது, இந்த டேபிள் மேலே ஒட்டிக்கிட்டு இருக்குது, அப்போ உயிர் இருக்காது. என் உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்பயுமே அதுக்கு உயிர் வராது. உடம்புக்குள்ளே போய் ஒரு செல்லுக்குள்ளே உள்ளே பூந்துடும், அப்போ தான் உயிர் கிடைக்கும். அந்த செல்லுக்குள்ளே உள்ள சாப்பாடை சாப்பிட்டு என்ன பண்ணும்? அது குட்டி போட ஆரம்பிச்சிடும். பாக்டீரியா ரொம்ப சின்ன பொருள், சரியா? ரைட். இதுக்கு டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்கும் இதில், வைரஸ்க்கு. அடுத்து பாக்டீரியா, வைரஸோட கொஞ்சம் பெருசு பாக்டீரியா. இதுதான் ஒரிஜினல் செல், முதல் உயிரினம். பாக்டீரியாவில் பச்சையம் உள்ள பாக்டீரியாவும் இருக்குது, இல்லாத பாக்டீரியாவும் இருக்குது. பச்சையம் உள்ள பாக்டீரியா அதுவே சாப்பிட்டுக்கும் உற்பத்தி பண்ணி, பச்சையம் இல்லாத பாக்டீரியா வேறு ஏதாவது பிடிச்சி தின்னுகிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, இதுதான் முதல் உயிரினம் பூமியில் தோன்றினது, நீலப்பசும்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சையம் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு என்னது? நீலப்பசும்பாசி. தண்ணியில் தான் இருக்கும், அது தண்ணியில் தான் உற்பத்தி ஆச்சு. முதல் உயிரினம் தண்ணியில் தான் தோன்றுச்சு, சரியா? ரைட். இது ப்ரோகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக்னா என்னென்னு பார்த்தோம். ஆ, உட்கரு தெளிவாக இருக்கு, அது பாட்டில் கிடக்கும் செல்லுக்குள்ளே, சைட்டோபிளாஸத்துக்குள்ளே கிடக்கும். ரைட். யூகேரியாட்டிக் உட்கரு தனியாக பிரிஞ்சு இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபாலத்துக்கு பிளாஸத்துக்கு என்னென்னு சொல்லுவாங்க? நியூக்ளியோ பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கா? ரைட். பூமியில் தோன்றிய முதல் உயிரினம் பாக்டீரியா அல்லது நீலப்பசும்பாசி. மனிதன் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா ஏ கோலை. சிறுகுடலில் இருக்காமா? பெருங்குடலில் தான் இருக்கும், சிறுகுடல் போட்டிருக்காங்க. பெருங்குடலில் ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்குது, 600 வகையான பாக்டீரியா இருக்குது, அது கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்குது பெருங்குடலில். அடுத்தது பூஞ்சைகள் வந்து யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தது, முன்னாடியே தெரியும் நமக்கு. எதாவது 5 வகையாக பிரிப்பாங்களா உயிரினத்தை? ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை ஃபங்கை, அனிமலு, பிளான்ட். இதில் மோனிரா மட்டும்தான் என்னது? ப்ரோகேரியாட்டிக். மற்றது எல்லாமே யூகேரியாட்டிக். ஆமாவா? இதில் ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கானிக்ஸ்லாம் இங்கே வருவாங்க. இவர் ஃபங்கை, அடுத்தது பிளான்ட்டு, அடுத்து அனிமல். 5 வகை நமக்கு இருக்கா? ரைட். பாசிகள் பற்றி படிக்கும் படிப்பு ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி. ஆல்கே, ஆல்கால், ஆல்கே. அமீபாக்கள் எப்படி இடம்பெயரும்? போலிக்கால். அதோட செல் சவு இருக்குல்ல, அதுவே என்ன வளைஞ்சி வளைஞ்சி கால் மாதிரி உண்டாக்கி ஊர்ந்து போகும். குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய், குறு நோயின்னு சொல்லுவாங்க. குறு நோய் இது வந்து மூளையை பாதிக்குமா? மூளை மற்றும் நரம்பை பாதிக்கும். மூளை நரம்புலாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு தானே. இது யாருனால் உருவாகிறாங்க அப்படின்னாக்கா, பிரியான்கள் அப்படின்னு. அது ஒரு புரோட்டீன், அவ்வளோதான். உயிர் கிடையாது, வைரஸ் கிடையாது. வைரஸ் செல்லுக்குள்ளே போனால் உயிர் வந்துடும். ஆனால் இந்த பிரியான்கள் புரதங்கள் நம்ம உடம்புக்குள்ளே மூளைக்கு போயிடுச்சுன்னா நமக்கு நோயை கொடுக்கும். ரொம்ப சின்ன பருப்பொருள், சின்ன பருப்பொருள்ன்றேன், சின்ன
புரதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது உருவாக்கக்கூடிய நோய்க்கு பேர் என்னது, குரு நோய் அல்லது குயின்ஸ் பெல்ட் ஜாக்கப் நோய். அதே மாதிரி ஸ்ட்ரெப்டோமைசின் என்ற எதிர் உயிர்கொல்லி ஆன்டிபயாட்டிக், ஆன்டிபயாட்டிக் எதிர் உயிர்கொல்லி ஆன்டிபயாட்டிக் எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் கிடைக்கிது. அதே பேர் தான் அது, இது ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் தான் இது, அதுலேருந்து கிடைக்கிது. பிளேக் நோய் வர்றதுக்கு காரணம் எலி, எலி கடிச்சதுனாக்கா அது மூலிமா நமக்கு பிளேக் நோய் வரும். பெரியம்மைக்காக முதன் முதலில் மருந்து கண்டுபிடித்தவர் யார், எட்வர்ட் ஜென்னர். பெரியம்மை இதெல்லாம் வந்துச்சுனாக்கா இந்த படம் பார்த்தோம்ல, இந்த ஏழாம் அறிவில் சைனாவுக்கு போவார் இவர், அங்கே நிறைய பேர் செத்து செத்து போவாங்களா, குழந்தைங்களாம் தூக்கிட்டு போய் போடுவாங்க, அது மாதிரி தான் செத்து செத்து போவாங்க, ஊரே காலியாயிரும். பெரியம்மை சின்னம்மையெல்லாம் வந்துச்சுனாக்கா காலராகவே ஊர் காலியாயிரும். எல்லாமே அதெல்லாம் தடுத்தது யார், ஆன்டிபயாட்டிக் தான், ஆன்டிபயாட்டிக் அப்புறம் வேக்சின் இவங்க தான். கழிவு நீர் சுத்திகரிப்பில் பில் வரணும் பயன்படுவை, மெத்தனோ பாக்டீரியாக்கள் நைட்ரோபாக்டர் இவங்கெல்லாம் யூஸ் ஆகிறாங்க. கழிவு நீர்லாம் இருக்குல்ல, அதாவது ஃபேக்ட்ரியிலருந்தெல்லாம் வரும் கழிவு நீர், அதை அப்படியே தண்ணியில் இதில் ஆற்றுல கலந்து விட்ருவானுங்க, கலக்கக்கூடாது. அதில் இந்த இதெல்லாம் தூக்கி போடுவாங்க, மெத்தனோ பாக்டீரியா நைட்ரோ பாக்டீரியாலாம் பாக்டீரியாலாம் தூக்கி போடுவாங்க. இது உள்ளே போய் அதில் உள்ள மாலிகுல்லாம் இருக்குல்ல, காம்ப்ளெக்ஸ் மாலிகு, அதெல்லாம் டீகம்போஸ் பண்ணி விட்ருவோம் சரியா, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேட்பாங்க உயிரி எரிவாயு, மெத்தனோஜன் பாக்டீரியா உயிரி எரிவாயு தயாரிக்க பயன்படுதாமல். அடுத்து பூஞ்சை ஆல்காக்கள் பற்றி பார்க்குறாங்க. ஆல்கா பூஞ்சை ஃபங்கஸ் இது ஆல்கே பாசி. மிருதுவாக்குதல் மற்றும் தோல் பதப்படுத்துதல் படுத்த உதவும் ஆல்காக்கள் சூடோமோனாஸ் எரிஜினோசா. எங்கன்னா இப்போது தோலெல்லாம் இருக்குல்ல, ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல்லாம், அதை பதப்படுத்தணும். இந்த மாதிரி பர்சா மாற்றணும்னா என்ன பண்ணணும், பதப்படுத்தணும், அது போய் தண்ணியில் ஊற வச்சு இந்த ஆல்காவை அதில் போட்டு விட்ருவாங்க. எது இந்த சூடோமோனாஸ் எரிஜினோசா இதை போட்டுருவாங்க. இவங்க தான் போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் நொதிச்சு பதப்படுத்துறதுக்கு யூஸ் ஆவாங்க. ரொட்டி கேக் தயாரிக்க மற்றும் கேக்கு ரெண்டு ஒன்று தானே பயன்படக்கூடிய ஆல்கா அல்லது பூஞ்சை. ஈஸ்ட் பூஞ்சைக்கு இங்கிலீஷில் என்ன, பங்கை தானே, ஆல்கா கட் பண்ணி விட்டுருங்க, பூஞ்சை தான் இது. ரைட். அடுத்து பசும் ஆல்கா அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரெல்லாவை பசும் ஆல்கா என அழைக்கப்படுவது எது, குளோரெல்லா. பாலை தயிராக மாற்றக்கூடியது லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா, அது பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா. இதை தான் என்னவா வச்சுருக்காங்க, இந்தியாவோட நுண்ணுயிரி, தேசிய நுண்ணுயிரின்னு வச்சுருக்கானுங்க. எல்லாம் அவனுங்க இதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டானுங்க எல்லாமே, ஆனால் தயிர் மட்டும்தானே சாப்பிடுவாங்க. மனித குடலில் வாழும் பாக்டீரியா அசிட்டோபிலஸ் லாக்டோபேசிலஸ் ஏ கோலை, அங்கே ஒன்று தான் போட்டிருப்பான், ஏ கோலை மட்டும் மூணு இருக்குது, மூன்று இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. விட்டமின் பின்னு நினைக்கிறேன், விட்டமின் டி உற்பத்தியில் உதவும் மனித குடலில் வாழும் ஏ பாக்டீரியா எது, ஏ கோலை. நான் சொன்னேன் இல்லையா, பெருங்குடலில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் போய் சேர்ந்துடும், அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த சாப்பாடை திரும்ப என்ன பண்ணும், நொதுக்கி வைப்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு ஜீரணிச்சு வெளியில் அனுப்புவாங்க, அப்போ கொஞ்சம் மினரல்ஸ் எல்லாம் புடிச்சு ஆவாங்க. அதே போக இந்த விட்டமின்
இந்த இந்த விட்டமின் மட்டும் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். ஆ, விட்டமின் டி, இன்னொன்று விட்டமின் பின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் உற்பத்தி ஆகும், அது நம்ம உடம்பு உறிஞ்சிக்கும், பெருங்குடல்லேருந்து உறிஞ்சிக்கும். சரியா, அதுக்கு உதவக்கூடிய பாக்டீரியா யார், ஏகோலை தான். பால் பதப்படுத்துதல் முறைக்கு பேர் பாஸ்டுரைசேஷன். பால் பதப்படுத்துதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கேருந்து வாங்கிட்டு போகிற பாலை என்ன பண்ணுவாங்கன்னா, பால் உற்பத்தியாளர்கிட்டருந்து வாங்கிட்டு போவாங்க, விவசாயிகிட்டருந்து வாங்கிட்டு போகிறோம். போனவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் ஒரு 50-60 டிகிரி செல்சியஸுக்கு கூல் ஹீட் பண்ணுவான். சடனாக என்ன பண்ணுவான், மைனஸில் கொண்டுட்டு போவான். ஒரு சில பாக்டீரியா ஹை டெம்பரேச்சரில் செத்து போயிடும், அதெல்லாம் டெம்பரேச்சரில் செத்துடும். ஒரு சில பாக்டீரியா எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் சாகாது, ஆனால் கூலிங் டெம்பரேச்சரில் செத்து போயிடும். அப்போ சடனாக கூல் பண்ணும்பொழுது என்ன, அந்த பாக்டீரியாவும் செத்துடும், இந்த பாக்டீரியாவும் செத்துடும். அப்போ பால் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். அதான் பேக்கெட் பால்லாம். சரியா, ரைட். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே இது பாஸ்டுரைசேஷன். இதை முத முதல்ல கண்டுபிடிச்சவர் யார், லூயிஸ் பாஸ்டர். அவரோட பேரே வச்சுட்டானுங்க, பாஸ்டர் பாஸ்டுரைசேஷன் அப்படின்னு. 1862 ஆந்த்ராக்ஸ் நோய் யாருக்கு வரும், கால்நடைகளுக்கு வரும். காச நாய்க்கான காரணி, மைக்சோவா, மைக்கோ இல்லை மைக்கோ பாக்டீரியா. சரியா, காச நோய்க்கு பேர் என்னது, மைக்கோ பாக்டீரியா டியூபர்குலோசிஸ் டியூபர்குலோசிஸ் அதனால தான் அதுக்கு பேர் என்னது, டிபி டியூபர்குலோசிஸ் நெஞ்சு சளி அதெல்லாம். அதுக்கு போடக்கூடிய தடுப்பூசி எது, பிசிஜி. இன்னொரு தடுப்பூசி இருக்கும், நேற்றே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். டிடிடி, இது அடுத்த லெவல், ஃபஸ்ட் லெவல் இது கரெக்டு தானே, ஜியா, டி, இந்த டியா, ஏதோ ஒன்று வரும் அங்கே பார்த்துருப்போம். காலரா வர்றதுக்கான காரணி, விப்ரியோ காலரா. சாதாரண சளிக்கான காரணி இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ராபிஸ் சொன்னால் இல்லையா, அந்த நாய்கடி, நாய், எலி, எலி இல்லை, நாய், பூனை, முயல், குரங்கு அதெல்லாம் கடிச்சதுன்னா அதோட பல்லில் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் ரேப்போவிரிடி, அதான் ரேபிஸ், ரேப்போவிரிடி வைரஸ். விலங்கு கடி மூலம் நமக்கு பிரச்சனையை கொண்டு வரும். சீதபீதி, வயிற்றால போகுதில்ல, அமீபிக் சீதபீதி, அதுக்கான காரணம் இந்த எண்டாமிபா இஸ்டா லைட்டிகா அப்படின்ற அந்த நுண்ணுயிரி. அடுத்து புரோட்டோசோவா, அப்படின்னா ஒரு செல் விலங்கு. புரோட்டோசோவான்னு ஒரு செல் விலங்கு. மலேரியாவுக்கான காரணம் பிளாஸ்மோடியம் அப்படின்ற நுண்ணுயிரி, பிளாஸ்மோடியன்ற நுண்ணுயிரி, புரோட்டோசோவான்னு நினைக்கிறேன் நுண்ணுயிரி. அதை பரப்புறவர் யார் சார் அப்படின்னாக்கா, அனோபிலஸ் கொசு, பெண் கொசு. பெண் கொசு தான் கடிக்கும், ஆண் கொசு கடிக்காது எப்பயுமே. ஆண் கொசு காதில் வந்து சத்தம் மட்டும் போடும். சரியா, ஏன் கொசு ஏங்க கடிக்கணும், கொசுக்கு உணவு எது, நம்ம ரத்தம் கிடையாது, அதுக்கு உணவு வேறு. பட் அது என்னாகும், முட்டை போடணும், இனப்பெருக்கம் செய்யணும், அதுக்கு ஃபேட்டு வேணும். அந்த ஃபேட்டுக்காக தான் நம்மளை வந்து கடிக்குது. ரத்தத்தில் ஃபேட் இருக்கா, அதை வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அதை போய் நம்மளை வந்து அது வந்து இனப்பெருக்கம் செய்யும். அதுக்காக அதுக்காக அப்போ முட்டை யார் உற்பத்தி பண்ணும், பெண் கொசு தான், ஆண் கொசு கிடையாது. அதனால் ஆண் கொசு காதில் வந்து கத்தி அவருக்கு ஹெல்ப் பண்ணும், காதலிக்கு ஹெல்ப் பண்ணும். பெண் கொசு வந்து என்ன பண்ணும், அந்த கேப்பில் நம்மளை கடித்து. சரியா, அடுத்தது மலேரியா நோய்க்கான மருந்து குயினைன், குளோரோக்வினைன். மலேரியா இருக்கு இல்லையா நோய், காய்ச்சல், மோசமான காய்ச்சல், குயினைன், குளோரோக்வினைன். இது ஒரு மரப்பட்டையிலேருந்து தயாரிப்பாங்கன்னு பார்த்துருப்போம். அடுத்தது அமீபிக் சீதபேதிக்கான மருந்து மெட்ரோனி டயசோல்,
என்ன மரம் சின்கோனாவா? ஆ ரைட். முதல் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் ஆண்டன் வான் லூவன்ஹூக். அடுத்து பாக்டீரியோ பேஜ், இது ஒரு நுண்ணுயிரி, அது பாக்டீரியாவை கொண்டு போடுமா. பாக்டீரியோ பேஜுங்கிறது அதுவும் பாக்டீரியா தான், கெட்ட பாக்டீரியாலாம் கொண்டு போடும். பூஞ்சைகளின் உடலம் தாலஸ் என அழைக்கப்படுது. பூஞ்சை இருக்கு இல்லையா, பூஞ்சை எது எது, ஈஸ்ட்டு, அப்புறம் சாப்பிடுவோமே அது பேர் என்ன, காளான், அதெல்லாம். அது பார்த்திங்கன்னா செல் சுவர் இருக்குது அதுக்கு, அதனால தான் தாவர மாதிரியும் இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணாது, அதுக்கிட்ட குளோரோஃபைல் கிடையாது, உணவு உற்பத்தி செய்யாது. அப்போ பூஞ்சைகள்லாம் என்ன பண்ணும், செத்து போனது இருக்கு இல்லையா, இலை மரப்பட்டை இதெல்லாம் செத்து போன செல், அவங்கள நொறுக்கி வச்சு அது வாயிலிருந்து ஒரு என்சைம் உமிழ் நீரை சுரக்கும் அது உடம்புலேருந்து, அதை அந்த பட்டை மேலே விழுக வைக்கும், அந்த பட்டையில் உள்ள செல்லை நொதுக்கி வைக்கும். அப்படியே அந்த பட்டை என்ன பண்ணுது, நொதிச்சு போன அந்த இதை உறிஞ்சி சாப்பிட்டுக்கும். அதனால தான் இவங்க தான் யார், சார் உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஞ்சைகள் தான் சார் உண்ணிகள். அதோடய உடலம் மேலே கவர் தாலஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு வள வளன்னு ஒரு மாதிரி இருக்கா, அதாவது உயிரி பூச்சிக்கொல்லி. பயோ பெஸ்டிசைடு, பயோ பெஸ்டிசைடு இங்கிலீஷில் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா பேசிலஸ் கரின்சியன்சிஸ், பிடின்னு சொல்கிறாங்கள, பிடி கத்திரிக்காய் அந்த மாதிரி, ஏதாவது சுருக்கி அந்த மாதிரி. அதேமாரி காஃபி விதை, காஃபி விதை ஏற்காடு போனீங்கன்னா தெரியும், சீசனில் மார்ச் மாதமாக, ஆமாம் மே மார்ச் ஏப்ரலில் போனீங்கன்னா மேலே போட்டு ஊற வைப்பாங்க, ஊற வச்சு அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு காய வச்சு அப்புறம் எடுத்து வறுத்து எடுப்பாங்க. அந்த பதப்படுத்துகிறாங்களா ஊற வச்சு அந்த தோலெல்லாம் நீக்கிறதுக்கு, அப்போ பயன்படக்கூடிய அந்த பாக்டீரியா இது பேசிலஸ் மெக்காரியம். அதே மாதிரி தேயிலை இருக்குல்ல, கருப்பு கலராக வரும், அது அப்படியே தேயிலையை பறித்து காய வைக்க மாட்டாங்க, தேயிலையை அப்படியே பறித்து காய வச்சு அது பச்சையாக இருக்கும், க்ரீன் டீ. இதையும் அதேமாதிரி அங்கே ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, அங்கேயும் யூஸ் ஆகிறது இது இந்த பேசிலஸ் மெக்காரரியம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா. அப்போ மைக்ரோப்ஸ் எங்கே இருக்குது நமக்கு லைஃப்பில், நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய இடத்துல பிரச்சனையை கொடுக்குது. ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் இதெல்லாம் தயாரிக்க அஸ்பரிஜிலஸ் நைகர், நைகராக நைஜராமா, நைகர் தானா, ரைட், அது உதவுது. விட்டமின் பியா, ஈஸ்ட்டு எதை தயாரிக்க யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், ரைட், அது உற்பத்தி செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது, ஈஸ்ட் யூஸ் ஆகுது, ஆமாம். தட்டம்மை பொண்ணுக்கு வீங்கி ரூபெல்லா, தட்டம்மைங்கிறது ஒரு நோய்ங்க, கமா போட்டுக்கோங்க, பொண்ணுக்கு வீங்கி ஒரு நோய், ரூபெல்லாங்கிறது நோய். இதெல்லாம் சரி செய்கிறதுக்காக குழந்தைகளே என்ன பண்ணுவாங்க, ஊசி போடுவாங்க, தடுப்பூசி, தடுப்பூசிக்கு பேர் என்ன, வேக்சின். வேக்சின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது தெரியுமா, வேக்சினை பற்றி சொல்லியிருக்கேனா, இல்லை சொன்னது இல்லையா, இப்போ நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நோய் தடை அமைப்பு, நோயினா என்ன, நோயினா என்ன, நோயினா நம்ம ஒரு உறுப்பு அதை செய்ய வேண்டிய வேலையை செய்யலை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் நோய். நோய் எப்படி சார் வரும் அப்படின்னாக்கா,
நம்மளோட எதிரிங்க நமக்கு ஆகாதவன், இவன் உள்ளே போந்து என்ன பண்ணிடுவான், அந்த மைக்ரோப்ஸு வைரஸோ பாக்டீரியாவோ இவன் அந்த செல்லுக்குள்ளேயோ அல்லது அந்த உறுப்புக்குள்ளேயோ உள்ளே போந்து என்ன பண்ணிடுவான், அந்த செல்லை காலி பண்ணிடுவான். அப்போ அந்த செல்லு அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாது அது, அல்லது ஒழுங்காக நம்ம சாப்பாடு எடுத்துக்கல, அந்த செல்லுக்கு தேவையான மினரலோ விட்டமினோ ஒழுங்காக கொடுக்கல. ஏன் கார்போஹைட்ரேட்டை சப்ளை ஆனால் அந்த செல்லு வேலை செய்யுமா? இந்த மாதிரி இதுக்கு பேர் டெஃபிஷியன்சி டிசீஸ். சரியா, மைக்ரோப்ஸ் மூலமா போகிறது அது வேறு, உணவு பற்றாக்குறையினால் வர்றது பற்றாக்குறை நோய், அது இல்லாமல் மைக்ரோப்ஸ்னால் தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ளே போய் பண்ணுவாங்க. இப்படி தேவையில்லாத மைக்ரோப்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ராகுது இல்லை, ரத்தத்தில் தான் என்ட்ராகும் ஃபஸ்ட்டு. அவரை யார் சார் ஃபஸ்ட்டு காலி பண்ணுவாங்கனாக்கா, டபிள்யூபிசி வெள்ளை அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள். அதான் ஒயிட் பிளட் செல்ஸ், அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. எப்படி சார் அழிப்பாங்கனாக்கா, இவர் போய் அவரை பிடிச்சி சாப்பிட்டு இவர் செத்து போயிடுவார், மற்றவங்கள்ட்ட போய் பரவாமல் இவர் தான் அந்த வேலையை செய்வாங்க. அதனால தான் அவங்களை என்னென்னு சொல்லுவாங்க, இராணுவ வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இராணுவ வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார? வெள்ளை அணுக்களை, நம்ம உடம்புல. ஆ சரி, எத்தனை வெள்ளை அணுக்கள் சாகிறது? அப்படி நிறைய போயிடுவாங்க, இவங்க போனோன்னா நிறைய பரவ ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ எல்லா வெள்ளை அணுக்களும் செத்து போய்விட்டே என்ன ஆகும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு இந்த பாக்டீரியாவை அல்லது தேவையில்லாத அந்த வைரஸை நம்ம எப்படி கொல்லணும் அப்படின்னு அதுக்கான டெக்னாலஜியை கண்டுபிடிக்கும் உடம்பே. அப்போ 100 வெள்ளை அணுக்கள் செத்துருச்சு, அப்போ தான் ஃபீவர்லாம் வந்துடும். தேவையில்லாத பாக்டீரியா உள்ளே வந்தால் தான் என்ன ஆகுது, நமக்கு ஃபீவர் வரும். எதுக்கு ஃபீவர் வருதுனாக்கா, டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது ஒரு சில மைக்ரோப்ஸ் என்ன ஆயிரும், செத்து போயிடும். அதுதான் ஃபீவர் ஹைக் பண்ணிவிடும், பாடி டெம்பரேச்சர் அதிகப்படுத்திடும். இதெல்லாம் சிம்டம்ஸ், உள்ளே யாரோ தேவையில்லாத ஒருத்தன் உள்ளே போயிட்டான், வைரஸோ பங்கையோ பாக்டீரியா உள்ளே போயிட்டான். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுவார், வெள்ளை அணுக்கள் அவரெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருப்பார். அதுக்குள்ளே அந்த லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கியமான ஆள் அவர், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த தேவையில்லாத பாக்டீரியா கொல்றதுக்கான மருந்தை கண்டுபிடிப்பாங்க, ஆன்டிபாடி தயாரிப்பாங்க. எதிர்ப்பு மருந்தை கண்டுபிடிச்சிடும். ஒரு 2-3 நாள் அந்த ஏதாவது காய்ச்சல்லாம் வந்தால் 2-3 நாளைக்கு மேலே இருக்க, நீங்கள் மாத்திரையே போடாமல் விட்டுட்டாலும் சரி, படுத்தே கிடங்க சாப்பிட்டு சாப்பிட்டு 2-3 நாள் உடம்பு ரெடி ஆயிடும். சரியா, மாத்திரைலாம் தேவையே கிடையாது. அது மாதிரி சாப்பிட்ணும் ஒழுங்காக, ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும், வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அது ஏன் அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். அப்போ அந்த எதிர்பொருளை இதை தயாரிச்சோம், தயாரித்து என்ன பண்ணும், அந்த பாக்டீரியாவை கொன்றும். அந்த எதிர்பொருள் தயாரித்ததில் இப்போ இந்த வகையான எக்ஸ்ன்ற பாக்டீரியா உள்ளே வந்துச்சு, இதை எப்படி கொல்லணுன்றத கொஞ்ச நாளில், 1-2 நாளில் அது கண்டுபிடிச்சிருச்சு, கண்டுபிடிச்சி இதை கொன்றுச்சு. அப்போ இந்த எக்ஸ்ன்ற பாக்டீரியா எப்படி நான் கொல்லணும், என் பாக்டீரியாவோ வைரஸோ, அந்த எதிர்பொருள் தயாரிக்கிறதுக்கான டெக்னாலஜி என்ன பண்ணிடணும், நம்ம உடம்பு உள்ளே வச்சுக்கும். அதனால தான் ஒரு தடவை அம்மை நோய் வந்துச்சுனாக்கா சாவர வரைக்கும் வராதும்பாங்க. ஏன்னாக்கா, ஃபஸ்ட்டு தடவை அம்மை நோய் வந்தப்போ உங்கள் உடம்பு தாக்கு பிடிக்கலை, அதுக்குள்ளே நோய் உங்கள் உடம்பை பாதிச்சிருச்சு. அப்புறம் உங்கள் உடம்பு என்ன பண்ணிருச்சு, மருந்துலாம் கொடுக்க மாட்டாங்க பாருங்க, அம்மை நோய் வந்துச்சுனாக்கா அம்மை போட்டுச்சு அப்படின்னாக்கா, நம்ம உடம்பே அதுக்கான ரெஸ்ட் எடுக்க வைப்பாங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுப்பாங்க, ரெடி ஆகி வந்துடுவோம். 2வது தடவை அந்த அம்மை நோய் வைரஸ் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மை நோய்க்கான காரணமான அந்த மைக்ரோப்ஸ் உள்ளே போச்சுனாக்கா, மொதல் தடவை போணுச்சு இல்லை அந்த அம்மை நோய், அந்த மைக்ரோப்ஸ் எல்லாத்தையும் கொள்றதுக்கான டெக்னாலஜி அதை கண்டுபிடிச்சி அழிச்சு தான் நம்ம உடம்பு ரெக்கவரி ஆகி வந்தது. அப்போ 2வது தடவை அதே மைக்ரோப்ஸ் உள்ளே என்ட்ராகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அந்த டெக்னாலஜி, அந்த மருந்து வந்துட்டு நம்ம உடம்புக்கு தெரியும் நல்லாவே, பிளட் பிளாஸ்மா அந்த இடத்துலலாம் இருக்கும், லிம்ஃப் அங்கெல்லாம் இருக்கும். திரும்ப அந்த பொருளை தயாரித்து கொண்டுட்டு வந்து என்ன பண்ணிடுற, ஒரு 10 உள்ளே வரன்றாகும் பொழுது 10 வெள்ளை அணுக்கள் சாகிறாரு, அதுக்கான எதிர்பொருளை தயாரித்து அனுப்பும், அவ்வளோதான் எல்லா அந்த அம்மை நோய்க்கான வைரஸ் எல்லாம் காலி.
அப்போ ஒரு தடவை ஒரு நோய் வந்துருச்சுன்னா திரும்ப ரெண்டாவது தடவை வராது அதே வைரஸ்னால். நமக்கு நம்ம உடம்பு ரெடியாக அவரை காலி பண்ணிடுவார். சரியா, இதுதான் நம்ம உடம்போட சிஸ்டம். இப்போ வேக்சின் இருக்கு இல்லையா, வேக்சின்னா என்னென்னா மருந்து கிடையாது. இப்போது என்ன கொரோனா வைரஸா அவங்களுக்கு வேக்சின் போட்டால அது ஃபுல்லாகவே கொரோனா வைரஸ் தான். உங்களுக்கு உடம்புக்குள்ளே செலுத்துனாங்கல்ல அது ஃபுல்லாகவே என்னது கொரோனா வைரஸ் தான். ரெண்டு வேலை பண்ணியிருப்பாங்க, ஒன்று அந்த கொரோனா வைரஸை வளர்த்து அதை கொன்று நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புவாங்க, புரிஞ்சதா, கொண்டுருவாங்க டோட்டலாக. அல்லது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, பாம்புன்னு வச்சுக்கோங்க, பாம்புனால நம்ம சாகக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம், அதோடய விச பல்ல பிடுங்கிடுவோமா, பல்ல பிடுங்கிட்டு செலுத்துவாங்க. ரெண்டாவது ஒன்று பாம்பையே கொன்றது, இன்னொன்று என்னது விச பல்ல, அது மாதிரி வீரியமான அந்த பார்ட் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி எடுத்துடுவாங்க அந்த வைரஸ்லேருந்து. மெயினாக வைரஸுக்கு தான் வேக்சின் போடுவாங்க பெரும்பாலும். சரி, இப்படி ஃபேக்ட்ரியில் தயாரிப்பாங்க அந்த வைரஸ், எந்த வைரஸ் நமக்கு தொல்லை கொடுக்குதோ அதை தயாரித்து அதை கொன்னுட்டு அல்லது அதை வீரியத்தை என்ன பண்ணுவாங்க மட்டுப்படுத்தி அதை தான் நம்ம உடம்புல செலுத்துவாங்க. இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது என்ன ஆகும், இதை செலுத்தும் பொழுது இதெல்லாம் செத்து போனால் தானே அந்த வைரஸ்ஸு நம்ம உடம்பு என்ன பண்ணிடுவோம், அந்த செத்து போனதை ஈஸியாக கொன்றுரும். அதை எப்படி கொள்வது, அது நம்ம அந்த செத்து போன வைரஸ் நம்ம உடம்பை பாதிக்கிறதுக்குள்ளே நம்ம உடம்பு என்ன பண்ணிடும், இந்த வைரஸை எப்படி கொள்றதுடான்னு சொல்லிட்டு மருந்தை தயார் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் உயிரோடவே அந்த வைரஸ் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க, போனவுடனே இது கொன்றும், நமக்கு பாதிப்பு வராது. அதனால தான் வேக்சின் போட்டவுடனே ஒரு சிலருக்கு காய்ச்சல் வரும், ஏண்டானா அந்த ஒன்று ரெண்டு வைரஸ் என்னாகும் அதில் சாகாமையே இருந்துடும், அது போய் காய்ச்சல் வர வச்சிடும். புரிஞ்சுதா, அந்த மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வேக்சின், வேக்சினோட கான்செப்ட். அப்படி முதல் முதல்ல வேக்சின் கண்டுபிடிச்சது யார் சார், அதான் தடுப்பூசி, இந்த தடுப்பூசி எம்எம்ஆர். உலக சுகாதார தினம் April 7 ஃபேக்ட், உலக மலேரியா தினம் April 25, எய்ட்ஸ் தினம் முன்னாடி பார்த்துட்டோம் December 1, உலக காசநோய் டிபி March 24 முன்னாடி பார்த்துட்டோம். முன்கழுத்து கலலை நோய் வந்து அதிகமாக வருது எங்கே சார், இமயமலையினுடைய அடிவார பகுதியில், ஏன்னா அவங்க சாப்பிட்ற உப்புல அயோடின் கம்மியாக இருக்குது, அதனால் அங்கே வந்துச்சு. அவங்களுக்கு வேணால் அயோடின் கலந்து உப்பு கொடுத்துருக்கலாம், நம்மளே தீங்கி வச்சுட்டானுங்க, அதனால் பிபிலாம் அதிகமாகும் நிறையா. காய்டர், வெள்ளை நோய் எபிடெமிக் என அழைக்கப்படுகிறது, சரி கொள்ளை நோயா, கொள்ளை நோய் வந்துச்சுன்னா அந்த அந்த ஏரியாவில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும் எபிடெமிக். பெருங்கொள்ளை நோய், இது வந்து ஒரு ஏரியாவில் மட்டும் வந்து அந்த ஏரியாவில் உள்ளதை மட்டும் காலி பண்ணும் எபிடெமிக். பெருங்கொள்ளை நோய்னால் நாடு உலகம் ஃபுல்லாக பரவுறது, பேண்டமிக், பேண்டமிக், பேண்டமிக் பீரியட், பேண்டமிக் பீரியட்ன்னு சொன்னானுங்களா, உலகம் ஃபுல்லாக வந்து காலி. இப்போ கொரோனா வந்து ஒரு பேண்டமிக் தான், பெருங்கொள்ளை நோய். அடுத்தது தொடர்ச்சியற்ற நோய், ஸ்போராட்டிக் நாளுக்கு காலரா, இதெல்லாம் அப்பப்போ திடீர்னு வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு வரும் அப்புறம் நின்றோம், திரும்ப அடுத்த வருஷம் வரும், அதுக்கு பேர் என்னவா, ஸ்போராட்டிக் தொடர்ச்சியற்ற நோய், மலேரியா, இதெல்லாம் மலேரியா காலராலாம். பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் கோக்கு தானா, காற்றின் மூலம் பரவும் நோய்கள் அதற்கான காரணி, காற்றுனால் பரவக்கூடியது. மெயினாக வைரஸ் தான் காற்றில் அதிகமாக பரவும், சாதாரண சளி இன்ஃப்ளூயன்ஸா. ரைனோ வைரஸ் சாதாரண சளிக்கு காரணம் யார், ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா மிக்சோ வைரஸ். தட்டம்மை ரூபெல்லா வைரஸ் தட்டம்மை, சரியா. பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ் பரோட்டிஸ் மிக்சோ வைரஸ் மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கிக்கு என்னது மம்ஸ், அதான் எம்எம்ஆர்னு சொல்லுவாங்க, பொண்ணுக்கு வீங்கி தான், அது ஒரு அம்மை நோய் தான், அது இந்த காலத்தில் வீங்கி இருக்கு, அப்படி உங்களுக்கெல்லாம் வந்ததில்லை, எல்லாம் ஊசி போட்டாங்க, ஏன்னா
அடுத்து தொண்டை அலர்ஜின்னு சின்னம்மை, வாரிசெல்லா லோஸ்டர் வைரஸ், வாரிசெல்லா லோஸ்டர் சோஸ்டரா ஜோஸ்டர், இது இது மூணுக்கு சேர்த்து தான் எம்எம்ஆர் போடுறானுங்க. அடுத்து தொண்டை அலர்ஜி நோய், கோர்னி பாக்டீரியா டிப்தேரியா, தொண்டையெல்லாம் கட்டிக்கும்ல வலிக்கும் பயங்கரமாக, அதான் தொண்டை அலர்ஜி நோய், கோர்னி பாக்டீரியா டிப்தீரியா. அடுத்தது கக்குவான் இருமல், வாந்தி எடுப்பாங்க கக்குவான். போர்டெல்லா பெர்டூசிஸ் அப்படிங்கிற அந்த மைக்ரோப்ஸ், நீரின் மூலம் பழகக்கூடியது போலியோ வைரஸ், போலியோவா, போலியோ நீர் மூலமே வளருமா. போலியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா, போலியோ சொட்டு மருந்து போடுறாங்களா, அந்த ரூம் காய்ச்சல் வரும் சின்ன வயசில், ஆறு ஏழு வயசுக்குள்ளே வரும், வந்துச்சுன்னா என்ன ஏன்னா எலும்பு வீக்காயிரும், கை கால் எலும்பு இருக்குல்ல அது வீக்காயிரும். அதனால தான் இந்த ஒரு 40 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 5-6 பேர் கை கால் நொண்டிகிட்டு இருப்பாங்க, இந்த போலியோ வைரஸ் தான் காரணம். ஹெப்படைட்டிஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், ஹெப்படைட்டிஸ்னா என்னது, கல்லீரல் பாதிக்கப்படுறதா, மஞ்சக்காமல் அதெல்லாம் வருது, ஹெப்படைட்டிஸ் ஏ. எலும்பு முறிவு காய்ச்சல் டெங்கு, டெங்கு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், எலும்புலாம் அப்படியே உடச்சி போட்ட மாதிரி வலிக்கும் பயங்கரமாக. டெங்குனால வேறு என்ன வரும்னு பார்த்தோம், டெங்கு ஃபீவர் வந்தால் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும், நம்பர் குறைஞ்சிரும், பயங்கர டேஞ்சர் அது. அடுத்தது இதுக்கான காரணம் டெங்கு வைரஸ், அந்த நோயை பரப்புறவர் யார், ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற கொசு. ஆமாவா, அதை மாற்றி எழுதிக்கங்க. சிக்குங்குனியா, இது பயங்கரமான இது, முத முதல்ல 2007 தான் வந்துச்சு, வந்தப்போ எனக்கு வந்துடுச்சு, பயங்கர மோசமானது. ஒரு 6 மாதத்துக்கு இந்த எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ மூட்டு அங்கெல்லாம் பயங்கர வலி இருக்கும், நடக்கவே முடியாது 6 மாதத்துக்கு, எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. பகலில் கசிக்கு கடிக்கக்கூடிய கொசுனால் பரவுதாமா அது. மலேரியா மற்றும் யானைக்கால் நோய், உச்சேரியா பான்கிராஃப்டி கியூலிக்ஸ் அப்படின்ற கொசுனால் பரவுதாமா. பன்றி காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா வைரஸ் 1 வைரஸ் H1N1 அதனால் வரும், இது தும்பல் மூலிமா பரவிடுமா. எது பன்றி காய்ச்சல், 2009 தான் கண்டுபிடிக்கிறாங்க பன்றி காய்ச்சலை. அடுத்து பறவை காய்ச்சல் வர காரணம் இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ஸு H5N1, இது H1. ஆமாம், இந்த எண் கிடையாது, இந்த எண்ணை மாற்றிக்கோங்க, H1N1. பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்ட ஆண்டு 96, ஹாங்காங்கில் தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க முதல்ல, சீனா கிட்ட இருக்கு இல்லையா. பன்றியில் எல்லாத்துக்கும் பரவுது, முத முதல்ல பன்றியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் பன்றி காய்ச்சல்னு வச்சுட்டானுங்க. HIV வைரஸில் காணப்படுவது RNA. HIV முதல் முதலில் கண்டறியப்பட்ட நாடு அமெரிக்கா 81. 83 இந்தியாவில் வந்து 83 HIV வந்திருக்கு. HIVக்கான மருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக 2003 கண்டுபிடிச்சிருக்கானுங்க, RV144, தாய்லாந்து நாட்டில். பெருமை பெரியம்மைக்கான தடுப்பூசி பேர் என்னது, ஜென்னரின், பெரியம்மைக்கு எல்லாம் 10th வரைக்கும் உள்ள புக்கிலே இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கானுங்க மருந்து, அதான் சொல்கிறாங்க லேட்டஸ்ட்டாக இது சொல்லியிருக்காங்க, RV144 ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இப்போ ஒன்று எய்ட்ஸை பற்றி பெருசாக இல்லையே எங்கேயுமே. உங்கள் ஊர்லையா இருக்கா, இருக்கா, சரி பாவம். ஜாலியாக இருக்கிட்டு விடுங்க அவ்வளோதான். அடுத்தது பிறந்த குழந்தைக்கு முதல் முதலில் போடப்படும் தடுப்பூசி, இது ஏதோ ஒரு க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக. பிசிஜி இல்லை, உங்களது இல்லை, கோஆப்ரேட்டிவ் இதில் கேட்டிருந்தாங்க, பிசிஜி தான் முத முதல்ல பிறந்த உடனே.
நமது உடல்களில் செல்களின் வயது, கண்விழி, பெருமூளை, புறணியின் நரம்பு செல்கள் மற்றும் அதிகமான தசை செல்கள். வாழ்நாளில் ஒரு முறை இறந்தால் திரும்ப வராதாம், திரும்ப வளராது, அப்படி போடணும், வளராது. உடலின் எபித்திலிய புறணி செல்கள் 5 நாட்கள். உடல் இருக்கு இல்லையா, உடலுக்குள்ளே மேலே லேயர் இருக்கும், அதான் எபித்திலியம் கவரு, உரை தோல், அதோட இது எவ்வளவு, 5 நாட்கள். நல்லா குடல் புண்ணெலாம் வந்தாலும், இப்போ புண்ணு வந்துச்சுன்னா செல்லு செத்து போச்சுன்னு அர்த்தம், திரும்ப அது ரெக்கவரி ஆகிக்கும் 2-3 நாளில். ஹலோ, செல்கள் புதுப்பிக்க எடுத்துக்கொள்ளும் காலம். தோல் செல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு 2 வாரம் தோல் செல் கொட்டிக்கிட்டே இருக்கும், செத்து போனதுன்னா நாம் கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும் 2 வாரம். எலும்பு செல்லு 10 வருஷமா, எலும்பு செல் அப்படியேப்பா கேட்பாங்க. கல்லீரல் செல் 300 நாட்கள்லேருந்து 500 நாட்கள் ஆகுமா. இரத்த சிவப்பு செல்கள் 120 நாட்கள். நரம்பு செல்களில் சென்ட்ரியோல்கள் இல்லை. சென்ட்ரியோல் தாவர செல்லில் இருக்குமா, இருக்காது, விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும். நம்ம நரம்பு செல் விலங்கு செல் தானே, அதில் சென்ட்ரியோல் இல்லையாமா. செல் பகுப்பு இதோடு இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம், இன்றைக்கி போதும், ரைட்.